எல்லாருக்கும் வணக்கம். அடுத்ததா சூர்யாவோட படம் எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது, அவருடைய கதாபாத்திரத்துல வரக்கூடிய கதை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவருடைய நடிப்பாகட்டும் அவரோட ஆக்ஷன் ஆகட்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப வரப்போற கதை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆவலாவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படமான கங்கவா படத்தோட அப்டேட் வந்து எப்ப வரும் அப்படின்னு டைரக்டர் சிவா கிட்ட வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அன்பு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற விதமா இன்னைக்கு அதாவது 19ஆம் தேதி ஈவினிங் 4:30 மணிக்கு சூர்யா நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய கங்கவா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரசிகர்களுக்கு உற்சாகமான ஒரு நற்செய்திய சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்தது சூர்யா நடிக்கக்கூடிய படத்தோட இன்னொரு அப்டேட்ஸ் வந்துருச்சு. இன்னொரு ரசிகர்களுக்கு வந்து குதூகலமா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ கங்கவா படத்துக்கு அடுத்துதான் வந்து சூர்யா நடிக்கக்கூடிய படத்தினுடைய டைட்டில் வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து லாஸ்ட் இயரே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கான அப்டேட் எப்போ வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகும், இது அடுத்தடுத்து என்ன மாதிரியான வந்து மூவிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூர்யா அடுத்துதான் நடிக்க இருக்கக்கூடிய படம் தான் புறநானூறு. இது ஏதோ வந்து பழங்காலத்துல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த படமா இருக்குமோ அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். ஆமா, இந்த படத்தினுடைய டைரக்டர் அதாவது சூர்யா நடிச்ச சூரரை போற்று படம் 2020 ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை தேசிய விருதை வாங்குச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ண சுதா குங்குற அவங்க தான் இப்போ புறநானூறு அப்படிங்கிற படத்தையும் வந்து டைரக்ட் பண்றாங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கும் மக்கள் மத்தியில அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு சுதா குங்குரா சொல்லியிருக்காங்க, இது மக்களுடைய மனசை வந்து கவர்ற மாதிரி இருக்கும், எங்களுடைய மனசையே வந்து ஹார்ட் டச்சிங் பண்ற மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபுல் மூவி அப்படின்னு சுதா குங்குரா வந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சூர்யாவுடைய ரசிகர்களுக்காகட்டும் திரையுலகத்துல இருக்கிற எல்லா ரசிகர்களுக்குமே இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு இப்ப அதிகமா இருக்குமே சொல்லலாம். ஓகே, கங்கவா படத்தோட அப்டேட் வந்து சிவா கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லையா? எல்லா பெண்களுக்குமே வந்து சூர்யாவை ரொம்ப பிடிக்குமே சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னா, அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு அவர் வந்து ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு. இந்த அறக்கட்டளையே தன்னால முடிஞ்ச உதவிகளை சமூக சேவைகளை குழந்தைகளுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அடுத்ததா என்ன ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, மகளிருக்கு தேவையான நலத்திட்ட பணிகள் நம்மளால முடிஞ்ச உதவிகள் அப்படின்னு சொல்லி அகரம் ஃபவுண்டேஷன் இன்னொரு ஒரு பிசினஸ் மேனோட டைப் வச்சு மகளிருக்கும் குழந்தைகளுக்கும் என்னென்ன தேவைகளோ எங்களால முடிஞ்ச உதவிகளை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சினிமா ஒரு பக்கமும் சமூக சேவை ஒரு பக்கமும் சூர்யாவை பாராட்டுறதுக்கு பெரிய விஷயம்பா. மனசு எந்த அளவுக்கு வருது தெரியுமா? நீங்களும் பாராட்டணும்னு நினைச்சீங்களா? மறக்காம நம்மளுடைய SGS சேனல்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க.